ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். 2022 அகைன் ஷீல்டு ரீயூனியன் ஆகுமா, டீன் ஆம்ப்ரோஸ் திரும்ப டபிள்யூக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு ரூமர் பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணமே ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத் ரோலன்ஸ்க்கும் நடக்கிற ராயல் ரம்பிள் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல. இந்த மேட்சுக்கு ஹைப் ஏத்துற மாதிரி நிறைய இடங்கள்ல ரோமன் ரெயின்ஸும் செத் ரோலன்ஸும் டீன் ஆம்ப்ரோஸ் டீஸ் பண்றது, ஷீல்டு ரீயூனியனை டீஸ் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஜான் மாக்ஸ்லியோட ஏடபிள்யூ கான்ட்ராக்டும் கொஞ்ச நாள்ல முடிய போகுது. அதுக்கு ஏத்த மாதிரி தான் ரூமர்ஸும் கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்குது. மாக்ஸ்லி வருவாரு, செத் ரோலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, இல்ல ரோமன் ரெயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு, ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுவாரு, ரெசல்மேனியால ஷீல்டுக்கு ட்ரிபிள் ரைட் மேட்ச் நடக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்க ரூமர்ஸ் வந்த வண்ணமே இருக்குது. ஆக்சுவலா காலம் கடந்து இந்த மேட்ச் ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்களோ தோணுது. ஏன்னா இந்த மேட்ச் எப்போ நடந்திருக்க வேண்டியது, 2018 டைம்ல அகைன் ஷீல்டு ரீயூனியன் ஆகும்போது டீன் ஆம்ப்ரோஸ் அவருடைய லுக்கை மாத்திட்டு ஒரு ரிட்டர்ன் கொடுப்பாரு, இன்ஜுரியிலேருந்து கியூர் ஆகி ஒரு மறக்க முடியாத ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அகைன் ஷீல்டு ரீயூனியன் ஆகும். அதை வச்சு பெரிய பிளானே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் பிளான்ல சேஞ்ச் ஆச்சு. குறிப்பாக அந்த ஸ்கிரிப்டுக்கு ரோமனுடைய லுக்கீமியா அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்டாக இருந்துச்சு. அந்த லுக்கீமியா வராமல் இருந்திருந்தா 2019 வருஷமே டபிள்யூபிள்யூக்கு ஒரு நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்கும். ஒரு லூனாட்டிக் கிமிக் பண்ணிட்டு இருந்த டீன் ஆம்ப்ரோஸுடைய லுக்கை மாற்றி கிமிக்கை மாற்றி வேற புது வெர்ஷன் ஆஃப் டீன் ஆம்ப்ரோஸாக கொண்டு வரதுக்கு டபிள்யூபிள்யூ பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட கிமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணாங்க. டீன் ஆம்ப்ரோஸ் வந்து ஷீல்டு ரீயூனியன் ஆகும்போதே நிறைய ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஷீல்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இவர் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு இவருடைய கிமிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அது நடக்க முடியாமல் போச்சு. அந்த நேரத்தில் டபிள்யூபிள்யூ எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணியும் பெரிய பெரிய கான்ட்ராக்டில் ஆஃபர் பண்ணியுமே டீன் ஆம்ப்ரோஸ் கான்ட்ராக்டை ரீசைன் பண்ண விரும்பலை, வெளியே போக தான் ஆசைப்பட்டார். ஸோ டீன் ஆம்ப்ரோஸை ரொம்ப மொக்க பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. ஒருவேளை அவர் ரீசைன் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு பெரிய புஷ் கிடச்சிருக்கும், அவருடைய புது கிமிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெரிய லெவலில் இதே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு பேட் லக், டீன் ஆம்ப்ரோஸ்க்கு டபிள்யூபிள்யூ எந்த கிமிக்கை வச்சு புஷ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அந்த கிமிக்கே பிடிக்கலன்னா டீன் ஆம்ப்ரோஸ் வெளியே போனார். இந்த இடத்துல நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், ரோமன் ரெயின்ஸ் தான் எப்போவோ அவருடைய சாம்பியன்ஷிப்பை லுக்கீமியா காரணமாக ரிலீக்விஷ் பண்ணிட்டாரு, பின் எப்படி ஷீல்டுக்கு ட்ரிப்பிள் ரைட்டு ஷீல்டு பிரேக்கப் ஆறு இந்த மாதிரி நடக்கும், எப்படி இந்த மேட்ச் பாசிபிள்னு கேட்டிருக்கலாம். ஆனால் நடந்திருக்கும். காரணம் என்னதான் ஷீல்டு பிரேக்கப் ஆகலைன்னா கூட டபிள்யூபிள்யூடைய ஆக்சுவல் பிளானே டீன் ஆம்ப்ரோஸுடைய ஹீல் டர்ன் தான். அது போக ரோமன் ரெயின்ஸ் ரெசல்மேனியாக்கு முன்னாடியே வந்துட்டார். அவர் வரும்போது கூட இந்த ஷீல்டுடைய லாஸ்ட் சாப்டருங்கிற மாதிரி டீன் ஆம்ப்ரோஸை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அந்த டைம் கூட நீ கான்ட்ராக்டை சைன் பண்ணுங்கிற மாதிரி எவ்வளவோ செத் ரோலன்ஸும் ரோமன் ரெயின்ஸும் ரிக்வஸ்ட் பண்ணாங்க, பட் டீன் ஆம்ப்ரோஸ் அதை விரும்பலை. அதனால ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆன மாதிரி டீன் ஆம்ப்ரோஸும் அவருடைய கான்ட்ராக்டை ரீசைன் பண்ணியிருந்தா எப்படியாவது ஷீல்டுக்குள்ள ட்ரிபிள் ரைட் மேட்ச் நடந்திருக்கும், அது யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சாக கூட இருந்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரோமன் ரெயின்ஸ் லுக்கீமியாவால் வெளியே போகும்போதே டீன் ஆம்ப்ரோஸ் கான்ட்ராக்டை ரீசைன் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த டைமில் பிராக் லெஸ்னர் சாம்பியன் ஆகிருக்க மாட்டார், பிராக்குக்கும் செத்துக்கும் ரெசல்மேனியாவில் மேட்ச் நடந்திருக்காது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரோமன் ரெயின்ஸ் லுக்கீமியாவில் வெளியே போகாமல் இருந்திருந்தா 2019 டபிள்யூபிள்யூல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். மேலே தெரியுற அந்த ஐஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஆக மொத்தமாக 2018 இதே ஷீல்டு ரீயூனியன் ஆகி இதே ஷீல்டு பிரேக் ஆகி இதே மாதிரி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு ட்ரிபிள் ரைட் மேட்ச் நடக்க எவ்வளோ சான்சஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த சான்சஸ் அந்த நேரத்தில் டீன் ஆம்ப்ரோஸால் தட்டி பறிக்கப்பட்டது. அது அவருடைய பர்சனலான விருப்பம், அதை நான் தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் அப்போ நடக்க வேண்டிய மேட்ச் வந்து அப்போ நடக்காமல் போகி இப்போ அந்த மேட்ச் திரும்ப நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் இயங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்தால் நல்லதாக இருக்கும், என்ன சான்சஸ் தான் கொஞ்சம் கம்மி. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.